Hello friends, welcome to my simple cooking and organizing channel. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து நார்மலாக வேக வச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால் அதை வச்சு கட்லெட் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு அரை கிலோ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா குக்கரில் 2 விசில் விட்டுட்டு அதை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மசிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுட்டேங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் ரொம்ப சேர்த்து வேணாங்க, நம்ம சாப்பிடும்போது கடிப்படும். அதனால் 2 மட்டும் பொடி பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதேமே உங்களுக்கு என்னென்னா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் மல்லி இலை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேக வச்சுட்டு சேர்த்துட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக தாங்க செய்ய போகிறேன், அதனால் இவ்வளோதான் பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இப்போது நல்லா மாவு பிணைஞ்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மாவு பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு நல்லா தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. நமக்கு சக்கரவள்ளி கிழங்குலேயே நல்லா ஈரப்பதம் இருக்குங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதிலிருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு வந்து சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கலாங்க. நல்லா உருட்டி எடுத்துகிட்டு நம்ம கட்லெட் சைஸுக்கு நம்ம தட்ட மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஓரங்களில் பார்த்திங்கன்னா வெடிப்பு இருந்ததுன்னா நல்லா சுற்றி விட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். சும்மா வடை தட்டுற மாதிரி தாங்க, ஈஸி தான், குயிக்காக செஞ்சிடலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மைதா மாவு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இது ஒரு பைண்டிங்காக தான். நீங்கள் வந்து பிரெட் கிராம்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட வந்து பிரெட் கிராம்ஸ் இல்லாததுனால நான் வந்து கடையில் வந்து ரஸ்க் வாங்கிட்டு மிக்சியில் வந்து பொடிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த கட்லெட் மாவை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மைதா மாவு இது அந்த இதுக்குள்ளே லிக்விடில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. மைதா மாவிலேருந்து கட்லெட் மாவை எடுத்துகிட்டு இந்த நம்ம ரஸ்க்கை வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயுமே 2 பக்கமும் சுற்றிலையுமே டிப் பண்ணி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடையில் பார்த்திங்கன்னா 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. நம்ம இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி எடுத்து வச்சது எல்லாமே ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டியது இல்லைங்க, ஆல்ரெடி நம்ம கிழங்கெல்லாம் வேக வச்சது தான். அதனால் இது ஷேலோ ஃப்ரை பண்ண பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், பட்டாணி கேரட் பீன்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் எல்லா குழந்தைகளும் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. நீங்கள் இது கூட சாஸ் வச்சும் கூட சாப்பிட்லாங்க. இது ப்ளைனாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட பிடிச்சிக்கிறேங்க. இந்த வீடியோ ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.